குவோ நம்பர்ல வந்து இப்போ ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்றேன். இது வந்து உங்களோட வருஷத்துல இருந்து எடுக்கக்கூடிய நம்பர். இது வந்து ரொம்ப லக்கியான நம்பர். இப்போ வந்து குவோ நம்பர் கால்குலேட் பண்ணோடனே ஒன் டிஜிட்ல ஒரு நம்பர் வந்து நமக்கு வரும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் வரும். நீங்க ஒரு சின்ன ஒரு பேனா பென்னை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கால்குலேஷன் வச்சுக்கோங்க. இல்லை மனக்கணக்கிலே போட்டுடலாம், ஈஸி தான். ஃபர்ஸ்ட் நாள் பென் பேப்பர் வச்சு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, இந்த குவோ நம்பர் வந்து உங்களோட வருஷம், அதாவது உங்களோட பர்த் இயர், டேட்டு, மந்த் எல்லாம் தேவையில்லை, பர்த் இயர் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட எக்ஸாம்பிள் ஃபார் உங்களோட பர்த் இயர் வந்து 1985 வச்சுக்கோங்களேன். இந்த கால்குலேஷன் ரொம்ப முக்கியமானது. 985 இதுதான் உங்களோட பிறந்த வருஷம். அப்படின்றப்போ இந்த வருஷத்தை மட்டும் கூட்டுங்க, அதாவது 1 + 9 + 8 + 5. ஸோ உங்களோட பிறந்த வருஷம் இந்த வருஷத்தை மட்டும் நீங்கள் கூட்டுங்க. அப்போ 1 + 9 வந்து 10, அப்புறம் 18, 23 இப்படி வந்திருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நம்பர் வரும், கரெக்டா? இந்த இயரெல்லாம் கூட்டுறப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் வந்து, இந்த 1985 11 கூட்டுறப்போ 23 வந்து ஒரு டோட்டலாக ஒரு நம்பர் வருது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெண்டு டிஜிட்டில் நம்பர் வரும், அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரெண்டு நம்பர் வந்துச்சு இல்லை, அதோட டோட்டல் பாருங்கள், 5. இங்கே 5ன்ற நம்பர் கூட்டி எடுத்து வச்சிட்டோம், உங்களோட வருஷத்துலேருந்து கூட்டி 5. ஓகே, இதுதான் 5. இப்படியா? இல்லை 2 + 3 போட்டிங்கன்னா, ஆ, 2 + 3 = 5. இந்த தான் 2 + 3 = 5 எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நமக்கு நம்பர் 5 கிடைச்சிருச்சு. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். உங்களுக்குலாம் அந்த நம்பர் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணி எடுத்துட்டீங்களான்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போனீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். நோட் பண்ணிட்டு இருக்கீங்களா? எல்லாமே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது குவோ நம்பர் தெரிஞ்சால் தான் உங்களுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள் அவங்க சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ஓகே, ஓகே. இப்போ அடுத்தது இந்த 5 வந்து வந்துச்சா, அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேலாக இருந்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து குவோ நம்பர் நீங்கள் ஒன்று எடுத்தீங்கன்னாலும் மேலுக்கு தனியாக மாறும், ஃபீமேலுக்கு தனியாக மாறும். அதாவது ஆண்களுக்கு வந்து கால்குலேஷன் தனியாக இருக்கும், பெண்களோட கால்குலேஷன் வந்து தனியாக இருக்கும் குவோ நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆண்கள் மேல், இப்போ மேல் பர்சனுக்கு வந்து குவோ நம்பர் 5 எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேல் பர்சனாக இருந்தால், மேலாக இருந்தால் 11 - 5. 11ன்றது வந்து ரேண்டமாக வரும். இது இது வந்து இந்த கால்குலேஷனுக்கு வந்து நீங்கள் அது மீனிங் பார்க்க தேவையில்லை, அது நியூமராலஜியோட அது ஒரு பெரிய கான்செப்டில் வருது. ஸோ நீங்கள் நீங்கள் வந்து என்ன பண்ணுவோம், இங்கே 5ன்றது நம்பர் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இருந்தால் 11 - 5. ஓகே, ஆண்களாக இருந்தால் 11 - 5 இந்த நம்பர். ஸோ ஈக்குவல் டு உங்களுக்கு எத்தனை வரும், 6. இப்போ ஆணாக இருந்தால் 1985 பிறந்த ஒரு ஆணுடைய குவோ நம்பர் வந்து 6. இதே வந்து ஃபீமேலாக இருந்தாங்க, பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4, பெண்கள் வந்து 4 பண்ணும், 4. இங்கே மைனஸ் 5 போட்டிருந்தோம்ல, அதுக்கு பதில் இந்த இடத்துல ப்ளஸ் வரும், +5 வரும். ஓகே, நிறைய பேர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கால்குலேஷன் இங்கே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, 11 - வந்து ஆண்களுக்கு, 4 + வந்து பெண்களுக்கு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 4 + 5 குவோ நம்பர் வந்து இங்கே வந்து 1985 நம்ம டோட்டலாக வந்து 5 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ பெண்களாக இருந்தாங்கன்னா 4 + 5 வந்து 9. ஓகே, ஸோ இந்த வருஷத்தில் பிறந்த ஆண்களோட குவோ நம்பர் வந்து 6 வரும், பெண்களோட குவோ நம்பர் வந்து 9 வரும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து லக்கியா இருக்கும்ன்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த குவோ நம்பரை வச்சு நீங்க என்ன உங்களோட அதிர்ஷ்டத்தை வந்து எப்படி அட்ராக்ட் பண்றதுன்னு பாப்போம். ஓகே, இப்போ நம்பர் 7 குவா நம்பர் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த பொருட்கள் வந்து ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும், எந்த டைரக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். இப்போ நம்பர் 7 நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் சொன்னால் டக்குன்னு மைண்டில் நிற்காது, நீங்கள் லைட்டாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும். ஓகே, நம்பர் 7 பிறந்தவங்களுக்கு
ஃபைவ் மெட்டல்ஸ் மிக்ஸ் ஆகும். சாரி 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 சாரி, நம்பர் செவன் பிறந்தவங்களுக்கு இல்லை, நம்பர் செவன் வந்து குவா நம்பர் எடுத்து வச்சிருக்கேன் அவங்களுக்கு. அஞ்சு மெட்டல்ஸ் மிக்ஸ் ஆனது இருக்குல்ல, பஞ்சபூதங்களோட மெட்டல்ஸ் மிக்ஸ் ஆனது இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து ஐம்பொன் சொல்லுவோம்ல. அந்த ஐம்பொன்ல வந்து நிறைய மோதிரங்கள்லாம் கூட கிடைக்குது இல்லை, ஐம்பொன்ல மோதிரம் காப்பு மாதிரிலாம் கிடைக்குது. உங்களோட வீட்டில் ஐம்பொன்ல செஞ்ச ஏதாவது பொருட்கள் வந்து உங்க கூட வச்சுக்கோங்க. ஸோ ஐம்பொன்னோட விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப லக்கியா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கிறிஸ்டல்ஸ் வந்து டைகர்ஸ் ஐ, கேட்ஸ் ஐ, இது ரெண்டுமே வந்து ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும், நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து உங்களுக்கு உருவாக்கும். அடுத்தது நீங்க வந்து ருத்ராட்சா போடுறீங்கன்னா ஒன்பது முகம் ருத்ராட்சா வந்து உங்களுக்கு நல்ல ராசியா இருக்கும். அடுத்தது வந்து நீங்க கலர்ஸ் பாத்தீங்க, நம்பர் செவனோட குவா நம்பர் பீப்புளுக்குன்னா வந்து ஒயிட் கலர் வந்து ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். அடுத்தது வந்து உங்களோட பணம் ரீதியான விஷயங்கள்ல வந்து இன்னும் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, இப்ப பிரச்சனைகள் இருந்ததுன்னா அவங்க தான் வந்து இதை பண்ணணும்னு கிடையாது, இருக்கிறவங்க வந்து அந்த இடத்த வந்து நீங்க இந்த டைரக்ஷன்ஸ் பார்த்து நீங்க வந்து பியூரா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட இருக்கிற பணம் ரீதியான எனர்ஜிகள் இன்னும் வந்து அதிகப்படியா ஆக ஆரம்பிக்கும், நல்ல பண வரவு ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த இடத்துல நல்ல ப்ராஸ்பரிட்டி, நல்ல ஒரு ஹாப்பினஸ், ஹெல்த், வெல்த் எல்லாம் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்ப வெல்த் ரீதியா வந்து உங்களுக்கு என்ன டைரக்ஷன்றத சொல்றேன். ஓகே, நம்பர் செவன் குவா நம்பர் எடுத்தவங்களுக்கு பண ரீதியான விஷயங்கள், மணி அட்ராக்ஷன்ஸ்க்கு உங்களோட வீட்டில் நார்த் வெஸ்ட் டைரக்ஷன் வந்து நோட் பண்ணுங்கள். அந்த இடம் வந்து கிளீனாக இருக்கணும், அந்த இடத்துல காயின்ஸ் போட்டால் ஒரு பவுல் வந்து அந்த இடத்துல பிளேஸ் பண்ணுங்கள், அங்கே மணி எனர்ஜி ரொம்ப பெட்டராக ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அடுத்தது ஹெல்த் ரீதியான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு சவுத் வெஸ்ட் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கணும். இப்போ நான் வந்து ஹெல்த்தில் நீங்கள் வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்கீங்க அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன், அப்படி நெகட்டிவாக பேசவே வேணாம். நமக்கு வந்து பெட்டர் ஆக்கிறதுக்கு தான் நம்மளோட லைஃப்ல பார்க்கணும், இருந்ததெல்லாம் பாஸ்ட்க்கு தள்ளி விட்டுட்டே போயிடுவோம். ஸோ வரக்கூடிய டைம் பெட்டர் ஆகிறதுக்கு இந்த சவுத் வெஸ்ட் டைரக்ஷனை வந்து சூப்பராக பண்ணுங்க. சூப்பராக பண்ணுங்கன்னா அந்த இடம் வந்து கிளீனாக இருக்கணும், அடிக்கடி வந்து சுத்தம் பண்ணுங்க, ஒரு ஃப்ரீயாக அந்த இடத்த வச்சுருங்க, ஒரு பெரிய ஃபர்னிச்சரை போட்டு அந்த இடத்துல அடைக்காமல் வச்சுருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பிளான்ட் வைங்க, இன்டோர் பிளான்ட்ஸ் வைங்க, மணி பிளான்ட் வைங்க, எனி திங், ஏதாவது ஒரு இன்டோர் பிளான்ட் வந்து இந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக வந்து வைங்க, அதெல்லாம் பார்த்தாலே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்படி இருக்கிறப்பவே இந்த ஹெல்த் விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாக ஒர்க் ஆகும், ரொம்ப ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்தது ரிலேஷன்ஷிப் ரீதியாக ஏதாவது தடங்கள் போயிட்டுருக்கு, பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்குன்னா உங்களோட வீட்டோட நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் வந்து ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும். அந்த இடத்துல கப்புள்ஸோட பிக்சர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணுங்கள், ராதா கிருஷ்ணா பிக்சர்ஸ் பிளேஸ் பண்ணுங்கள், லவ் சிம்பிள்ஸ் வந்து பிளேஸ் பண்ணுங்கள், உங்களோட ஹஸ்பண்டோ உங்களோட லவரோ கொடுத்த கிஃப்டை வந்து இந்த இடத்துல நீங்கள் பிளேஸ் பண்ணலாம். ஸோ ரிலேஷன்ஷிப் வந்து அந்த இடத்துல பெட்டராக ஆரம்பிக்கும். அடுத்தது எஜுகேஷன் ரீதியாக ஏதாவது தடைகள் இருந்துட்டுருக்கு, ரொம்ப நாளாக வந்து ஒரு கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல, இல்லை கவர்மெண்ட் ஜாப்ல இருக்க போகணும்னு ஆசைப்பட்டு எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறீங்க அது வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பெஸ்ட் டைரக்ஷனை வந்து நீங்கள் நோட் பண்ணுங்க. பெஸ்ட் டைரக்ஷன் கிளீனாக இருக்கணும், அங்கே வந்து நீங்கள் சரஸ்வதியோட காட சரஸ்வதியோட படம் வைங்க, இல்லைன்னா உங்களோட புக் ஷெல்ஃப் வைக்க முடிஞ்சுன்னா அந்த இடத்துல வைங்க, புக்ஸை வந்து அந்த இடத்துல அடிக்க வைக்கிறது, அந்த இடத்துல வந்து ஒரு இல்லைன்னா விளக்கு வைக்கிறது, மொத்தத்தில் அந்த இடத்துல வந்து ரொம்ப பாசிட்டிவாக படிப்பு ரீதியான விஷயங்களும் நம்ம அந்த இடத்துல கொண்டுட்டு வரணும். அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த தடைகள் வந்து நீங்கள் ஆரம்பிக்கும்.